அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும், எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இப்போதே முடிவு செய்துவிட்டன. இந்திய தொழிற்துறையில் கடந்த 10 ஆண்டுகளாக அதிவேக முன்னேற்றம் பெற்று வரும் அதானி நிறுவனம் புதுவகை எரிசக்தி துறையில் 80 பில்லியன் டாலர்களையும் செமிகண்டக்டர் துறையில் 10 பில்லியன் டாலர்களையும் முதலீடு செய்ய உள்ளது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் புதுவகை எரிசக்தி துறையில் 60 பில்லியன் டாலர்கள், டேட்டா சென்டர்ஸ் எனப்படும் தரவு மையங்கள் அமைப்பதில் 14 பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்ய உள்ளது. JSW நிறுவனம் புதுவகை எரிசக்தி துறையில் 15 பில்லியன் டாலர்கள், மின்வாகன உற்பத்தியில் 5 பில்லியன் டாலர்கள், துறைமுக சேவையில் 10 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்கிறது. அனில் அகர்வாலின் வேதாந்தா நிறுவனம் புதுவகை எரிசக்தி துறையில் 10 பில்லியன் டாலர்கள், செமிகண்டக்டர் உற்பத்தியில் 20 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்கிறது. இந்தியாவின் பழமையான தொழில் சாம்ராஜ்யமான டாடா குழுமம் செமிகண்டக்டர் உற்பத்தியில் 14 பில்லியன், மின் வாகனங்கள் உற்பத்தியில் 25 பில்லியன் டாலர், விமான போக்குவரத்து துறையில் 60 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. SNB குளோபல் ரேட்டிங்ஸ் நிறுவனத்தின் ஆய்வில் இத்தகவல்கள் தெரியவந்துள்ளன. 5 முன்னணி நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் புதுவகை எரிசக்தி துறையில் விருப்பம் கொண்டுள்ளன. செமிகண்டக்டர்கள், மின் வாகனங்கள், விமான போக்குவரத்து, துறைமுக சேவைகள் உள்ளிட்ட துறைகளுக்கும் சிறப்பான எதிர்காலம் உள்ளதை இதன் மூலம் பார்க்க முடிகிறது. எனவே இவற்றை வேலைவாய்ப்பு மிக்க, தொழில் வாய்ப்புகள் மிக்க துறையாகவும் பார்க்க முடியும். இதற்கேற்ப மாணவர்களும் தொழில்துறையினரும் தங்கள் பாதைகளை தெரிவு செய்ய முடியும். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.